மதுரையில் வீலிங் சாகசம் செய்தபடி பைக்கோட்டி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாட்டுத்தாவணி அடுத்த பாண்டிக்கோவில் அருகே உள்ள புதிய மேம்பாலத்தில் கடந்த 7ஆம் தேதி இரவு கல்லூரி மாணவர்கள் சிலர் வீலிங் செய்தபடி இருசக்கர வாகனங்களை அதிவேகமாக இயக்கினர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பைக் வீலிங் சாகசம் செய்த தபால் தந்திநகர் பகுதியைச் சேர்ந்த தீனதயால பாண்டியன், அனுப்பானடியைச் சேர்ந்த சந்தானராஜ் ஆகிய இருவரை கைது செய்தனர். மேலும் சில இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதனிடையே பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டிச் செல்லும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுரை மாநகர காவல்துறை எச்சரித்துள்ளது.